என்னுடைய தாயாக விளங்கும் குந்த மதவிக்கும் என்னுடைய பேரோ அர்ஜுன். இப்படி அர்ஜுன் என்று சொன்னாலும் நான் யாருடைய அம்சத்தில் இருக்கிறேன், யாருடைய அம்சம் சொல்கிறேன். மலர் தூவிக்கூடிய மலர்கள் மலர் தூவ வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வளர்ச்சியை வெளிய வேண்டும். இப்படி இருந்தாலும் எனக்கும் வெற்றி விஜயராஜன் என்ற பெயர் எப்படி அன்று நாளையிலே நாங்கள் பிரதயமாய் அது காலகத்திலே பிறந்தோம். பிறந்தாலும் நாங்கள் பிறந்த சிறிய வளர்ச்சி எங்களுடைய தந்தையா பாண்டு மகாராஜா யாருடைய சாபத்தினால் அமையந்த மகாமணியருடைய சாபத்தினால் காலகத்தில் கால மரணம் அடைந்து இப்படி மரணம் அடைந்தவுடனே நாங்கள் காலகத்தில் தவித்துக் கொண்டிருந்தோம். அப்படி இருக்கும் யார் எங்களுடைய பெரிய தந்தையுடைய சொல்லிக் கிழங்க யார் திரேந்திராட மகிமனுடைய சொல்லிக் கிழங்க சிறிய தந்தை இதே பெருமா காலகத்தை தேடி எங்களை நாடி வந்தார். அப்படி வந்தவுடன் உடனே யார் வந்தது எங்களை ஐவரையும் எங்களுடைய தாய் சிந்தாமையோடு எங்களுக்கு எங்கு அஸ்திராபுரம் இப்படி அஸ்திராபுரம் அழைத்து சென்றவுடனே எங்கே சென்றவுடன் பெரிய தந்தை பார்த்தார் குழந்தைகளுக்கு தக்க பருவத்தில் கல்வி பயில வேண்டும் என்று எங்கள் ஐவரையும் கவர்னர்கள் 100 பேரையும் அழைத்துக் கொண்டு எங்கே சென்றார் குருவாக விளங்கும் மாணாச்சாரியிடம் அழைத்து சென்றார். இப்படி அழைத்து சென்ற உடனே குருவிடம் சென்று நாங்கள் வித்தைகளையும் ஏழையேற்றம் குதிரையேற்றம் பயிற்சி தலை பயிற்சி என்று சொல்லக்கூடிய சகல வித்தைகளையும் குருவாக வழங்கும் மாணாச்சாரியை எங்களுக்கு கற்றுவித்தார். இப்படி கற்றுவித்த உடனே எங்களுக்கு சகல ஆஸ்திரங்களையும் பிரம்மாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய சகல விதமான ஆஸ்திரங்களையும் எங்களுக்கு கற்றுவித்தார். கற்றுவித்த உடனே ஒரு நாள்
ஜனங்கள் ஐவரையும் பாடசாலையில் உள்ள வேலைகளை கவனித்து சொல்லிவிட்டு இருவாங்களும் எங்களுடைய பெரிய கௌரவர்கள் 100 பேரையும் அழைத்துக் கொண்டு எங்கு சென்று தினந்தோறும் இறைவனை துதிப்பது வழக்கம். இப்படி துதிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? காலையில் ஆற்றகரைக்கு சென்று சாதபாதம் செய்துவிட்டு இறைவனை துதிப்பது வழக்கம். அப்படி இறைவனை துதித்து துதிக்கும் பொழுது என்ன? குருவனுடைய காலை ஒரு முதலியாக கொண்டு கவி கொண்டது. அப்படி கவிய உடனே நான் என்ன செய்தேன்? நாங்கள் ஏதோ சத்தம் கேட்கிறேன் என்று சொல்லி நாங்கள் ஐவரும் ஓடோடி பார்த்தோம். கௌரவர்கள் கத்திக் கொண்டிருந்தார்கள். நான் என்ன செய்தேன்? குருவாக விளங்குட்டான் ஆச்சரியா கற்றுவித்த ஆஸ்திரத்தில் ஒன்றான நீர் ஆஸ்திரத்தை கொண்டு முதலையே அக்கணமே என்னுடைய கண்ணை வைத்துக் கொண்டு வீழ்த்தினேன். அப்படி வீழ்த்தியவுடன் என்ன? குருவாக விளங்குட்டான் ஆச்சரியா ஆனால் மாணக்கா குருவை கேட்ட சிசியன் நீ ஒருவனே என்று சொல்லி எனக்கு என்றைக்குமே உனக்கு வெற்றியை கிட்டும் என்று சொல்லி எனக்கு வெற்றி விஜயர் என்ற பெயர் எனக்கு நல்ல விளங்கும். குருவாக விளங்குட்டான் ஆச்சரியம் வைத்தது. அப்படி வைத்தாளம் மந்திரியாரே என்னை கேட்டார் யார் யார் எப்படி இருக்க அப்போது இப்படி காய்கறி பறிக்கலாம் அழைத்த காரணம் என்ன? ஏழு அண்ணா தர்மன் அழைத்திருக்கிறார். அவரை போய் பார்க்க வேண்டும். சொல்லுங்க அண்ணா வரவழி உத்தரவு Thank you.
Thank you.